வணக்கம். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தேர்தலில் நிற்கும் வாய்ப்பு வந்தால் அதற்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன் என்று நெல்லித்தோப்பு தொகுதி திமுக தேர்தல் களப்பணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் முதல்வரும் திமுக மாநில அமைப்பாளருமான திரு ஆர் வி ஜானகிராமன் உறுதியளித்தார். நெல்லித்தோப்பு தொகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் குயவர்பாளையம் கீர்த்தி மஹாலில் நேற்று மாலை நடைபெற்றது. புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான திரு ஆர் வி ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பாலன், பொருளாளர் சந்திரேஷ்குமார், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், மாநில பிரதிநிதி ரமேஷ், கவுன்சிலர்கள் சதாசிவம், சேகர், செல்வம், ஆனந்தலட்சுமி, திமுக முக்கிய பிரமுகர்கள் ராஜசேகர் உடையார், பழனி, ஆறுமுகம் உள்பட 500க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திமுக மாநில அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான திரு ஆர் வி ஜானகிராமன், கடந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றோம். அதனால் மக்கள் நம்மை மறக்கவில்லை என நம்புவோம். கடந்த 20 ஆண்டுகளில் நெல்லித்தோப்பு தொகுதியில் அரசு துறைகளுக்கு பல்வேறு கட்டடங்கள், கூரையில் இயங்கிய பாலிகளுக்கு நிரந்தர கட்டடங்களை நான் செயல்படுத்தியுள்ளேன், மேலும் வேலை வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்துள்ளேன் என்று பேசிய அவர், என் மீது எந்த குறைபாடு இருந்தாலும் மறந்துவிடுங்கள், புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தேர்தலில் நிற்கும் வாய்ப்பு வந்தால் அதற்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன் என்று பேசிய அவர், வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் மக்களுக்கு பாடுபடுவேன் என்று பேசினார். நெல்லித்தோப்பு தொகுதியில் பணியாற்றிய விதத்தில் எவ்வளவு கட்டடங்களை கட்டி கொடுத்தோம், வாட்டர் டேங்க் 2, ஸ்கூல் ஒரு 10 ஸ்கூல் கட்டணும், எல்லாம் கீழ்த்து கொட்டாயில் அதெல்லாம் கட்டிடமாக கட்டணும், 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தோம். பொதுவாக எந்த குறைபாடுகள் இருந்தாலும் உங்களோடு மறந்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். நண்பர்கள்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, ஜான்குமார் எப்படி, ஜான்குமார் எப்படி, ஜான்குமார் இப்ப சொன்னதை நீங்க 1000 பேர் சொல்லுங்க. அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதுக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன். பால் தட்டுப்பாட்டை போக்கி தரமான பால் வழங்கிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவைக்கு தேவையான பால் 120,000 லிட்டர், ஆனால் புதுவையில் உற்பத்தி செய்யப்படுவது 30,000 லிட்டர் தான். எனவே பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும், உண்மையான பால் உற்பத்தியாளர்களுக்கு மானியத்தில் மாட்டு தீவனம், மாட்டு மானியம் கிடைக்க வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு 1 லிட்டருக்கு 2.50 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் மற்றும் பால் தட்டுப்பாட்டை போக்கி தரமான பால் வழங்க வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நகர கமிட்டி செயலாளர் சீனிவாசன் தலைமை தாங்கிட மாநில குழு உறுப்பினர் முருகன், பிரதேச செயலாளர் பெருமாள் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர்கள் ராஜாங்கம் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினரும் பால் உற்பத்தியாளர்களும் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் நடைபெற்ற சமுதாய நலக்கூட திறப்பு விழாவில் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் நகராட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் 32,59,000 செலவில் புதிதாக சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூட திறப்பு விழாவில் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவில் லாஸ்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், கவுன்சிலர்கள் ருக்மணி, பழனி, ஆணையர் ராஜமாணிக்கம், செயற்பொறியாளர் முருகன், உதவி பொறியாளர் குணசேகரன் மற்றும் அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ரெண்டு மூட்டை நெல்லை கொடுத்து மாமாவை என்ன கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறனா, என் கரகம் ஒன்ன கட்டணம் பாரு. ஏமே கட்டுமே போய் பாப்போம்.
லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பிசினஸ் இஸ் கோயிங் டவுன். போடி, உன் அப்ப கிட்ட போய் ஒரு வாரத்துக்குள்ள 10 லட்சம் வாங்கினுவா, அதர்வைஸ் நடக்கிறதே வேற, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நம்ம போய் போய் பாப்போம். வாமே ஐயா, தட்டுமே தட்டுமே. பொண்டாட்டிக்கிட்டயே பிச்சை எடுக்குதுங்க. கையால வந்தா வரதட்சணை வாங்கி வாழ்க்கை நடத்துவான். நான் ஆம்பளை சிங்கமே, உன்னை கண் கலங்காம வச்சு காப்பாத்துறேன். வாமே, இதுங்கெல்லாம் கௌரவமா இருக்கிறன்னு சொல்லிக்கின்னு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டயே பிச்சை எடுக்குதுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை வைத்திக்குப்பம் அக்காசாமி மடம் பகுதியில் மீன் அங்காடி கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இயக்கம் சார்பில் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் புதுவை நகரமன்ற துணைத்தலைவர் திரு ஜான்குமாரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதி வைத்திக்குப்பம் அக்காசாமி மடம் மீன் அங்காடியில் மீன் வியாபாரம் செய்தவர்கள் பலமுறை முதல்வரிடம் நேரில் அணுகி அப்பகுதியில் மீன் அங்காடி கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். மேலும் திறந்த வெளியில் வியாபாரம் செய்வதால் மழை வெயில் நகர சுற்றுச்சூழல் காரணங்களால் வியாபாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மீன் அங்காடி கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் மீன் வியாபாரிகள் நிம்மதியாக வியாபாரம் செய்ய முடியும். எனவே மீன் அங்காடி கட்டித்தர புதுவை நகரமன்ற துணைத்தலைவரான திரு ஜான்குமார் ஆகிய நீங்கள் முதல்வரிடம் எடுத்துக் கூறி உரிய நடவடிக்கை எடுக்க எங்கள் சார்பாக குரல் கொடுக்க வேண்டும் என்று அம்மனுவில் இருந்தது. மனுவினை பெற்றுக்கொண்ட திரு ஜான்குமார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சென்னை சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் சார்பில் கோவில் காடுகள் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கு கீழ்புத்துப்பட்டு மஞ்சினீஸ்வரர் கோவில் காட்டில் துவங்கியது. புதுவை கீழ்புத்துப்பட்டு மஞ்சினீஸ்வரர் கோவில் காட்டில் சென்னை சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் சார்பில் கோவில் காடுகள் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கு துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்நாடு வனத்துறை முதன்மை பாதுகாவலர் சுந்தரராஜ் தலைமை தாங்கி கருத்தரங்கை துவக்கி வைத்தார். கல்வி மைய இயக்குநர் நந்தியா கிருஷ்ணன் வரவேற்று பேசிட கீழ் புத்துப்பட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, தேசிய பல்லுயிர் பன்மம் ஆணைக்குழு செயலர் அச்சலண்டர் ரெட்டி, தமிழ்நாடு வனத்துறை முன்னாள் முதன்மை பாதுகாவலர் ஜான் ஜோசப் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். தொடர்ந்து நேரு பல்கலைக்கழக பேராசிரியர் ராமகிருஷ்ணன் நோக்கம் குறித்து பேசுகையில் இந்தியாவில் 10,000 கோவில் காடுகள் உள்ளது என்றும் அவற்றை பராமரிக்க வேண்டும் என்றும் பேசினார். நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், சுற்றுச்சூழல் கல்வி ஆராய்ச்சியாளர்கள், வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக கல்வி மைய இணை இயக்குநர் சுதாகர் நன்றி கூறினார். அரியங்குப்பம் ஆற்றுப்பாலம் அருகே உள்ள தடுப்புக்கட்டையில் மோதி கார் ஒன்று விபத்துக்குள்ளானது. இதில் 5 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நெய்வேலி பகுதியில் வசித்து வரும் ரங்கமணி தனது குடும்பத்தோடு நேற்று சென்னைக்கு சென்றுவிட்டு புதுவை வழியாக நெய்வேலிக்கு தனது காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இரவு 8:45 மணியளவில் அரியங்குப்பம் ஆற்றுப்பாலம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையின் நடுவே உள்ள தடுப்புக்கட்டையில் மோதி கார் விபத்துக்குள்ளாகியது.
இதனால் பத்தடி உயரத்திற்கு மேலே தூக்கி வீசப்பட்ட கார் சாலையில் பல தடவை உருண்டு குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த 5 பேரும் சிறு காயங்களோடு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் காரில் சிக்கியிருந்தவர்களை பத்திரமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதேபோல இன்று மதியமும் அதே இடத்தில் மற்றொரு கார் தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்டயர் வெடித்து கண்ணாடிகள் நொறுங்கியதில் ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டது. விபத்து நடந்தது பகல் நேரம் என்பதால் அப்பகுதியில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் பதட்டத்துடன் சென்றனர். அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருவதால் சாலை நடுவில் உள்ள தடுப்பு கட்டையை அகற்றிவிட்டு மாற்று நடவடிக்கையை போக்குவரத்து காவல்துறை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.